உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இந்த வீடியோவில் என்னென்ன ஃபிஷ் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு சின்ன கிளிப் தான் கொடுப்பேன், ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ என்னென்ன சிக்லெட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு அக்வாஃபார்மோட ஓனர் தான் இருக்காங்க. கையில் எடுத்து காட்டணும். ஆ, கொஞ்சம் கையில் எடுத்து காட்டணும். நீங்கள் பார்க்குறது இப்போ சிக்லெட்ஸ் ஃபிஷ்ஷு, இது பேர் ரெட் ஆப். நல்லாயிருக்கும் மீன் பார்க்க. இதுவெல்லாம் மவுத் பிரீடு, வாய்க்குள்ளே தான் குஞ்சு வச்சுருக்கோம். இதில் இருக்குது பாருங்கள், வாய்க்குள்ளே குஞ்சு இருக்கும், முட்டை இருக்கும், குஞ்சு இருக்கும். இது ஒரு 20 நாளைக்கு ஒரு நேரம் அடுத்த அளவு முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும். இது மேலு, அதான் நல்ல கலராக இருக்கும். சேமேல் இப்படி தான் இருக்கும். ஒரு நேரம் குஞ்சு வச்சதுன்னா எப்படியும் ஒரு 50 குஞ்சு வைக்கும். மொத்தம் பார்க்க போகிறது நீங்கள் சிக்லெட் ஃபிஷ் தான். இது ஒரு கலர் நல்லா நேச்சுரலாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் பிடிக்க போகிறேன் பாருங்கள். பியூர் எல்லோ, இது ஒரு ரேர் பிரீடு தான். இது வந்து அதே மாதிரி அந்த இப்போ இதுக்கு மேலே பார்த்த ரெட் ஆப் மாதிரி குட்டி வைக்காது. இது மேக்ஸிமம் ஒரு 10 குட்டி 15 குட்டி தான் வைக்கும். பெரிய மீன்னா ஒரு 30 குட்டி வரைக்கும் வைக்கும். சின்னதுலேயே இது குட்டி வச்சுருவோம். இங்கே இருக்குது பாருங்க, முட்டை வச்சுருக்கு. கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மற்றபடி இது கொஞ்சம் வளர்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். எத்தனை வருஷம் வளரும் இது? ஒரு இந்த சைஸுக்கெலாம் வரக்கு 3 மாதம் ஆகும். ஓகே, ஃபுல் சைஸ் வரணுன்னா 1 வருஷம் வரைக்கும் வந்துடும். 8 மாதம். அது நாக்கில் குட்டி வைக்கல, அது எப்படி, எத்தனை மாதத்தில் அது குட்டி வைக்கும்? அது கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு அது 4 மாதத்துக்கு பிறகு குட்டி வைக்க ஆரம்பிச்சிடும். வைக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக 4-6 மாதத்துக்குள்ளே வச்சிடும். ஒவ்வொரு பிரீடு 1 வருஷம் ஆகும். ஏஜ் வந்து 6 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் அந்த குட்டி வச்சிருக்கு. இதோட லைஃபு, இது லைஃபு ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் ஆ இருக்கும். வளர்றதுன்னா வளர்றது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும் இந்த மீன். அது 2 வருஷம் கழிச்சு எத்தனை, இது எவ்வளோ பெருசாக இருக்கும் கேட்குறேன். ஒரு 5 to 6 inches வந்து. 6 inches வந்து. ஆமாம், சூப்பர். இன்னொரு கலர் வைக்கலாம். இது வந்து அல்பினோ பீகாக்கு, இது எல்லோ பீகாக்கு. இது அதே வெரைட்டிஸில், இது ஒரு எல்லோ பீகாக்கு வெரைட்டிஸ். இது ஒரு ரேர் வெரைட்டிஸ் தான். இதுவும் பாடி ஃபுல்லாக எல்லோவாக இருக்கும், மவுத்து மட்டும் ப்ளூவாக இருக்கும். ப்ளூவாக இருக்கும். ஆமாம். இது பேர் ஸ்டாபரி. இது எல்லாம் ஒரே வெரைட்டி, ஒரே வெரைட்டி தான். கலர் தான், கலர் கலர் சேஞ்ச் ஆகிட்டு கலர் கொஞ்சம் வரும். சூப்பராக இருக்கு. மூத்தில் ஒரு மீன் இந்த மாதிரி டார்க்காக இருக்கும், ரொம்ப டார்க்காக. கொஞ்சம் இது இந்த மாதிரியும் இருக்கும். இருக்கணும். ஆமாம். ஆனால் எல்லா மீனும் ஒன்று. இது வாய் பார்த்தா குழாய் போட்டிருக்கீங்க, எதுக்கு இது? இது வந்து எதுக்குன்னா, மீன் முட்டை வச்சிங்கன்னா போய் ஒளிஞ்சிக்கிடும். ஓ சரி. இந்த மீன் மற்ற மீன்கள் அதை விரட்டிக்கிட்டு இருக்கும். அதனால பைப்பு ஒன்று ரெண்டு பைப் மூணு பைப் போட்டிருக்கோம். போய் ஒளிஞ்சிக்கிடும். அதனால ஒளிஞ்சிக்கும். ஆமாம், இது போட்டிருக்கோம். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஃபார்ம் வச்சுருக்கீங்க? ஒரு 8 வருஷமாக. 8 வருஷமாக வச்சுருக்கீங்க. என்னென்ன ஃபிஷ்லாம் இங்கே வளர்க்குறீங்க? மெயினாக சிக்லெட் ஃபிஷ்ஷு, ஆஸ்டர். ஆஸ்டர் ரெண்டு கட்டி. சிக்லெட் வரிசாம் சொல்லுங்கள். இது என்ன ரெட்டின்னா? சிக்லெட் வரிசாம் ப்ளூ டால்ஃபின். ப்ளூ டால்ஃபின். ஹெட் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் சொன்னீங்க. ஆமாம், இது ஹெட் ரைட்டாக காட்டுங்க. இருக்குல்ல. ஸோ அந்த ஹெட் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ஆமாம், மேலுக்கு மட்டும் மேலுக்கு மட்டும் இருக்கும். ஆமாம், ஃபீமேலுக்கு வராது. இது என்ன ரேட்டில் இருந்துனா அது உங்கள்கிட்ட இருக்குது? இது 150 ரூபாய்க்கும் இருக்குது, சின்ன சைஸு 30 ரூபாய்க்கும் இருக்குது. 30 ரூபாய்க்கு. ஆமாம், 30 ரூபாலேருந்து ஸ்டார்டிங்கு. 450 ரூபா வரைக்கும் இருக்குது. 450 ரூபா இருக்குது. ஆமாம். இந்த மாதிரி மீன்லாம் நமக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கு. எடுத்துட்டு தான் இருக்கு. ஆன்லைன் யூடியூப்லாம் பார்ப்பேன். எந்த குட்டியோடய மீன் ரொம்ப கம்மியாக ரேட்டு கம்மியாக கேட்டுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக இருக்குல்ல, தான் பிடிச்சிருக்கலாம்.
இது ரொம்ப கம்மி, இது ரொம்ப கூட. அப்போ ப்ளூ டால்ஃபின் பார்த்தீங்க, இது வந்து ஒயிட் டால்ஃபின். ஓ சூப்பராக இருக்கே, நல்லாயிருக்கும். கண்ணு ரெட்டு, நல்லா பெரிய சைஸு, அதனால அப்படி இருக்கும். கண் ரெட்டே இருக்கும், அதில் வந்து கண் ரெட்டே இருக்காது. இது கண்ணை ரெட்டே இருக்கும், ரெட்டே இருக்கும். ஆமாம், மவுட் ப்ரீட் தான். கலக்கிட்டே இருக்காங்க. வெரைட்டிஸான ஃபிஷ் கூட இங்கே இருக்குது இந்த ஃபார்ம் ஹவுஸில். எவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி துடிக்கும் பாருங்கள். அட, டால்ஃபின் மாதிரி இருக்குது பாருங்கள். அதான் இந்த ஃபேஸ் வரும். ஸோ இந்த பிடிச்சது பைப் எல்லாமே போட்டிருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இது பேர் இருந்ததுன்னா வீனஸ். வீனஸ்னா? ஆமாம், இது பெரிய சைஸு. இதெல்லாம் ரேட்டு கம்மி தான், நார்மல் வெரைட்டிஸ் தான். ஆனால் அழகாக இருக்கு அந்த வாய் லிப்ஸை பார்த்தீங்கன்னா. ஆமாம், சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லிப்ஸ் நல்லா காட்டுங்க. நல்லாயிருக்கும். இது வந்து ஃபியூர் மேல், ஃபியூர் மேல்னா இந்த பேரண்டில் உள்ளது இது. ஓ சரி சரி சரி, ஓகேயா. இன்னொரு வெரைட்டி இதில் கிடக்கு, எடுத்து பார்க்குறோம். இது வெரைட்டி, இது ஒரு வெரைட்டின்னா தாய்வான் ரீஃப் இது பேர். இது வெரைட்டினா பேர் தாய்வான் ரீஃப். ஓ, இது எப்படி? இதுவும் மவுத் ப்ரீட் தான். மவுத் ப்ரீட் தான். எத்தனை வருஷம் வாழுது இது? ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம். ஆமாம், இருக்கும். ஒரு பெரிய கை அளவுக்கு வளருமா? இது இன்னொரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வளரும். அவ்வளோதான். ஆமாம், சரி சரி சரி. ஒரு 8 இன்ச்சு 9 இன்ச்சு வரைக்கும் வரும், வளரும். நல்லது. அதில் உள்ள குட்டி தான் ஒயிட் டால்ஃபினோட குட்டி. ஸோ ஒயிட் டால்ஃபினோட குட்டி எவ்வளோலாம் இருக்கும், ஆனால் இதை பற்றி சொல்லுங்க. இதுக்கு என்ன மாதிரி இரலாம் போடுவீங்க? இதுக்கு ஆர்டிமியா போடுவோம், ப்ரான் ஃபீடு போடுவோம். ஆர்டியானா எப்படி? அது உப்பளத்தில் கிடக்கிற புழு, புழுவா? அந்த ஆர்டிமியா போடுவோம். இது 2 இன்ச்சு சைஸு கொடுப்போம். இந்த சைஸ்லேருந்து சேல்ஸ் ஆகும். எவ்வளோ ரேட்டு? இது 80 ரூபா வரும் ஒரு பீஸ். 80 ரூபா ஒரு பீஸ். ஆமாம், ஹோல்சேல் ரேட்டு. பிறகு இது டிமோசோனி, இது ஒரு வெரைட்டி, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாம் வித்தியாசமாக இருக்கேண்ணே, லுக்காக இருக்கும். லுக் சூப்பராக இருக்கு. இது சின்ன சைஸுக்கே 55 ரூபா வரும் ஒரு பீஸ். 55 ஒரு பீஸ், ஒரு பீஸ். ஆமாம். இதில் இன்னொன்று எல்லோ டெயில்னு ஒன்று இருக்குது, சிக்லெட்ஸ்லேயே. சிக்லெட்ஸ்லேயே? ஆமாம், டெய்லு பிங்க்ஸுலாம் எல்லோவாக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்கும், நேவி ப்ளூ கலர். நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஆமாம், இது ஒரு பீஸு 75 ரூபா வரும். 75 ரூபா? ஆமாம். இது எல்லோ பீகாக்கு, நல்லாயிருக்கும். இதுவும் 3 இன்ச்சு சைஸு, 60 ரூபா வரும். 60 ரூபா? ஆமாம், ரைட். ஒவ்வொரு வெரைட்டியும் இருக்குது. எல்லா டேங்க்ல தான் கிடக்கும். ஆமாம், இதில் கிடக்கும். இதெல்லாம் மிக்சிங்கில் கிடக்கு, எல்லாம் சேல்ஸுங்க உள்ளது. இதெல்லாம் சேல்ஸ் உள்ளது? ஆமாம். பீகாக்கு, ஸ்ட்ராபெரி, இல்லை இதெல்லாம் மிக்சிங்கில், அதெல்லாம் சொல்லிடுறேன். இது எல்லாமே மிக்சிங்கில் கிடக்கு. சரி, இதெல்லாம் சேல்ஸுக்கு போகிறது. எல்லா வெரைட்டிஸும் ஒன்று போல் விட்டு வளர்த்துருப்போம். எது கேட்காங்களோ அதை பிடிச்சி, அதை பிடிச்சி கொடுப்போம். ஆமாம், எல்லா கலரும் இருக்கும். இதுவும் சேல்ஸ் உள்ள சைஸ் தான், சின்ன சைஸு. 2 இன்ச்சு சைஸும் கிடக்கும், 3 இன்ச்சு சைஸும் கிடக்கும். சரி சரி, இது நார்மலாக கொடுக்குறது. எல்லா வெரைட்டியுமே இந்த சைஸில் வந்துடும். நான் வந்து அந்த ஃபார்மில் இருக்க கொஞ்சம் சிக்லெட்ஸ் மட்டும்தான் வந்து கவர் பண்ணி எடுத்திருந்தேன். இன்னும் நிறைய சிக்லெட்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல. நீங்கள் சிக்லெட்ஸ் குட்டியெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆஸ்கர், கப்பி, ஃப்ளோரான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ தான் வரும். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான ஆல் சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு புது நபராக இருந்தால்
சரி ஓகே, இப்போ வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வந்து எப்படி வாங்குறது, அப்புறம் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காட்டுப்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா அங்கே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் அப்புறம் அந்த லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் இருக்கும். அப்புறம் அந்த சேனலில் வீடியோ பாருங்கள், இன்னும் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதினமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல் சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.